எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் மஞ்சள் வாங்கி வந்துக்கிறேங்க. இது வந்து எங்கள் ஊர் டிசைனில், இந்த ஊர் டிசைன் பாருங்க. அஞ்சு டம் ஒட்டுக்காக வச்சுக்கிறாங்க பாருங்க, ஏழு டம் வரையும் ஒட்டுக்காக வைப்பாங்க. நான் நாலு பேர் தான் வந்துக்கிறேங்க பாருங்க. அருங்க இப்போ தான் மொதல் அடுப்பு வச்சுக்கிறேங்க, புரண்டை தான் வச்சுக்கிறேங்க. என்ன அடி அடிக்கிட்டு பாருங்க, ஒரே பக்கம் காத்தடிக்கிறதுனால தலைவரும் டனல் போகுது. மூணு டம்முக்கு தான் போகுது, சுத்தமாக எரியாத மச்சான். அந்த பக்கம் அதே தான் நான் பற்ற வச்ச இடத்துல இருந்து அந்த சைடு போல ரெண்டு அடுப்புக்கு வரல. இதெல்லாம் கொஞ்சம் பற்ற வச்சு போட்டுருக்கணும். அதே தான் அந்த பக்கம் அதிகமாக போட்டுருக்கணும். நான் இறங்க என்ன பண்ணுறேன் போட்டு வரா கோஜியா. மொத்த ஆனாலுமே அடி அடி அடினு அடிக்குது. அதே தான் மொத்தம் எந்த டம் வருதோ அதை தூக்கி போடணும். உரண்டை வந்து எட்டு உரண்டை எடுத்துக்கிறங்க, அஞ்சு உரண்டை மேலே வச்சுக்கிறங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஏரியாவில் வந்து வஞ்சில் வைக்கிறேங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் முருங்க மரத்தரிச்சு அங்கே தான் வந்து வேகிக்கிறேங்க. எங்கள் ஊரில் ரெண்டு ரெண்டு டம்மு ஒவ்வொரு அடுப்பு வைக்கிறேங்க. இவங்களாம் அஞ்சு டம்மு ஏழு டம்மு ஆறு டம்னு மொத்தமாக வச்சு வைக்கிறாங்க. அப்படியே டம்மு தூக்குறாங்க, அப்படியே கட்டையை போடுறாங்க, அப்படியே வேகிக்கிறேங்க. அந்த கான்செப்டுங்க ரெண்டு வந்து வேச்சு வேச்சு பட்டிருக்கிறேங்க. பாருங்க விரலாம் அங்கங்கே வெத மஞ்சள் எடுக்கிறேன்னு கிளச்சி விட்டாங்க. இந்த ஒரு ஊட்டையும் விரலையும் அங்கங்கே அங்கங்கே கொட்டி வச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் கொட்டுற மாதிரி ஓட்டுக்காக ஓட்டல. உரண்டை ஜெயிச்சு முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு டம் தான் இருக்குது உரண்டை. இன்னும் ஒரு மூணு டம் வந்துருச்சு பாருங்க. எப்படி கொதி வருது பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. நல்லா சாகு தூக்கணும், சாகு தூக்கணும் பின்னாடி தான் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து மொத்த தண்ணியுமே வடிஞ்சு முன்னாடி தான் எடுத்து கொட்டுவோங்க. அப்போ தான் கிண்டி ஒரு இடத்துல தண்ணி இல்லாத போது டக்குன்னு எல்லா மஞ்சளுமே ஒரே சரியாக காஞ்சி வரும். வலை போடுறாங்க விரலிக்கு. அவ்வளோதான் லாஸ்ட்டு டம் விரலி வைக்கிறேங்க. மீதிக்காத நாளைக்கு தான் வைக்கணும். விரலி வரலோட இறக்கிருக்குங்க. உரண்டை வந்து முப்பது நாள் முப்பத்தஞ்சு இறக்கிறேங்க. ஒரு ஆறு ஏழு ரெண்டு நாலு ஆறு ஏழு டம் விரலி இறக்கிறேங்க. லாஸ்ட்டு டம் வந்து உரண்டை கலந்து வச்சுங்க. டம்முக்கு பத்தாவது நாள் விரலி இந்த ஒரு லைன் வேச்சிட்டு வந்துட்டுருக்குறங்க. இன்னும் மூணு டம்மு அடுப்பு மிளக்குது. அவ்வளோதான் பொழுது போயிடுச்சு. அவ்வளோதான் கிளம்ப போகிறேங்க. இன்னும் மூணு டம்மு அடுப்பு மிளகுது. அவ்வளோதான் வேச்சு கொட்டிட்டேங்க. இது வந்து நாளைக்கு வைக்கணும். சோவ போட்டு மூடியிருக்கு மஞ்சள் பாருங்க. அடுப்பு மேலே இன்னும் மூணு டம்மு இருக்குது. ஆவி போகுது பாருங்க, சாக்கு தூக்கிட்டு ஏதாவது பாருங்க. பொழுது கொஞ்சமாக இருக்கும்போது அவ்வளோதான் கிளம்புறேங்க. ஏச்சு முடிச்சிட்டுங்க. இன்றைக்கி வந்து ஒரு நாற்பத்தேழு டம் அடுப்பு பற்ற வைக்கிறது. பதினோரு மணி பதினொன்று பத்தே முக்கால் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நெருப்பு உளுந்து பத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கிளம்புறேங்க. உரண்டு பாருங்க அங்கே இருக்குது. விரலி வந்து வலை மேலே போடுறேங்க. ஏன்னா அப்போ தான் விரலி வந்து பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஓட்ட கூட்டிக்கலாம். அதனால தான் பாருங்க காலையில் மொதல் டம் கொட்டுறேங்க. ரெண்டாவது நாள் இன்னும் கிண்டி உள்ள வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. செந்திரிக்கிறது தலைவலன்னு போடுமாமா. தரவாரம் நெவ்லடி வந்துடும்னா இருப்போமா. ஒரு விட்டம் முடிச்சுட்டு ரெண்டாவது விட்டம் ஆரம்பிச்சிட்டேங்க.
ரெண்டு விதமான மஞ்சள். இது கொஞ்சம் பெருசாக வரும் மஞ்சளே வந்து, இது ஒரு ரகம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் மஞ்சள் வச்சு போட சிறுவும் ரகமும் மாறிடும். அந்த மாதிரி இது ஒரு ரகம், இந்த ரகம் இது ஒரு லைன் வச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஏரியா ரகம், அப்படியே குச்சி மாதிரி மஞ்சள் ஒரே தரமாக இருக்கும். வெந்தாலும் அப்படி நீட்டாக அப்படியே ஒரே தரமாக இருக்கும். மஞ்சள் பார்த்த மாதிரியே இருக்கும், பாலிஷ் அடிக்கும் போது அப்படி சும்மா பல பழப்பழம்னு இருக்கும், ஒரே தரமாக இருக்கும். அது ரொம்ப சிறுதாயிரும் அது முழுசாக. நேற்று வச்சது வந்து காலையில் கிஞ்சி விட்டு வச்சு, இன்னும் உரண்டை கிண்டுறதுக்கு டைம் இல்லை. வச்சவொடனே அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடில. பாருங்க, அஞ்சு டம்மு அப்படியே லைனாக வச்சுக்கிறேங்க. நாலு சாக்கு தூக்கி வச்சு லாஸ்ட் ஆகிறதுக்கு ஆனாலும் உரையலை, காற்று எடுக்கலை. காற்றுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு வேக்காடு வருது. பாருங்க, ஒரு டம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்களா, அடுத்த டைம் அப்படி தூக்க ஆரம்பிச்சிட்றேங்க. இது வந்து ஒரே ஜோடியாக வந்து இறக்க முடியறதில்ல. அதுங்க எவ்வளோ எடுத்து விட்டு வரணும் பாரு, ஏ கடைசி டம் தூக்கிடுங்க. அதுங்க ஒரு டம் வைக்கிறேங்க, ஒரு டம் தூக்கிறேங்க. இது வந்து ஒரே சரியாக இறக்க முடியறதில்ல. தூக்க ஐடி தூக்க, எல்லா சாகமே தூக்கிச்சு. பாருங்க, நல்ல மஞ்சள் வேஸ்ட்டு, சத்த மஞ்சள் வேட்டுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. சின்ன விட்டு தான் நீங்கள் முடிஞ்சா இதே வச்சுட்டு முழுசாக கிண்டிய முடியுது. அந்த மாதிரி தெரியல டைம் வர ஆச்சு. இல்லையே ரெண்டு மூணு பிட்டாக மஞ்சள் கட்டிக்கிற, இன்னும் ஒரு ரெண்டு மஞ்சள் கிண்டல பார்க்கலாம். கிண்டிய முடிஞ்சால் கிண்டிடுவாங்க. அதுதான் பொழுதாயிடுச்சு, மொத்த மஞ்சளும் வேவிச்சு முடிச்சாச்சு. பாருங்க விரலையும் வந்து கிண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பிட்டா இருக்குது, அந்த சைடு ஒரு ரகம், மீதியெல்லாம் ஒரு ரகம். அவ்வளோ கலராக இருக்கணும். இது நேற்று வேவிச்ச மஞ்சள் காலையில் கிண்டிட்டு வச்சு. இன்னும் உரண்டா இருக்குது, அவ்வளோதான் விரலையை கிண்டி விட்டு உரண்டை கிண்ட ஆரம்பிச்சிடும். நல்லா பல ஆசனையாக விட்டுக்கிறேன், நல்லா இடம் இருக்கிறதுனால சீக்கிரமாக காயும். பாருங்க விரலி கிண்டி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லதான் இருக்கு ஒரு சாமி தண்ணி தோல் முளைச்சு நிக்கிறாரு. எப்படி நல்லா போதும்.
பாருங்க மொத்த வயலுமே வேச்சு முடிச்சாச்சு, கிண்டி விட்டாச்சு உரண்டை விரலி எல்லாம். சொத்த மஞ்சள் மட்டும் சூடாக இருந்தனால காலையில் கிண்டி விட்டுக்கிறேன்ட்டாங்க. அதை கிளம்புறேங்க பாருங்க, பொழுது போய் சின்னக்கும். விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ரெண்டு பிட்டாக காய வச்சுக்கோங்க, ரெண்டு ரகம் மஞ்சள் இது மொத்தம்.